வணக்கம். இந்த கரு மஞ்சள் செடி ஒரு கிழங்கு நட்டு வச்சேன். இவ்வளோ சைஸ் அந்த கிழங்கு, ஒரு கிழங்கு நட்டு வச்சதுக்கு இத்தனை செடி உருவாயிருக்கு பாருங்க. இது தண்ணி கூட சரியாக கொடுக்கல, இருக்கு நெல்லுக்குள்ளே இருக்கு. இதே இந்த வெயிலுக்கு கொண்டு போகல. நான் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் புதுசு, இந்த இதெல்லாம் புதுசாக இருக்கு. தொழில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கொடுத்து செடி இதில் உருவா இருக்கு பாருங்க. செடி பார்த்தீங்கன்னா 12x12 பேக்கு தான் இது, க்ரோ பேக்கு. இதுக்கு மண்கலன்னு சொல்லிட்டாலும் எந்த ஸ்பெஷல் கேரும் எடுத்து வைக்கல. எல்லா செடிக்கும் வைக்கிற அதே மண்கலவை தான் வச்சேன். இதெல்லாம் நான் பார்க்க வரும்போது உடஞ்சி போச்சு. இந்த இலையும் போகிறோம், இவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்கள், இவ்வளோ அழகு, பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கு பாருங்கள். எத்தனை அழகாக இருக்கு. எவ்வளோ ஆகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. பயங்கர போர்ஸாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அறுவடையை பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு அறுவடை கொடுக்க போகிறாங்கன்ட்டு. எத்தனை கேளு, எத்தனை அழகோ அழகு. இதில் இந்த அது மஞ்சளுக்கு உள்ளே இருக்கிற அதோட நிறம் இந்த இலையில் இருக்கு பாருங்கள், இவ்வளோ அழகு இருக்கு பார்க்குறதுக்கு. எந்த உரமும் கிடையாது, பச்சை தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். வெயிலுக்கே கொண்டு போகல அவங்க, இந்த ஒரு மரத்தடியில் பாருங்க. கொய்யா மரம் இந்த சைடு, முருங்கை மரம் இதுக்கு நடுவில் வச்சிட்டேன். இந்த நிழலுக்குள் தான் இருக்காங்க. பார்க்கவே செம இன்ட்ரெஸ்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இன்னும் 4 கிழங்கு வாங்கி வச்சுருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எந்த விதமான வேலையும் இதுக்கு செய்ய வேண்டியதே இல்லைங்க. வச்சது இது வரைக்கும் இது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், எனக்கு குறிப்பிட்ட இன்னும் ஆள் கணக்கு தெரியல. வச்சதில் இருந்து ஒரு 4 நாள் தான் சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஈரம் அப்படியே இருக்குது. இடையில் மழை பெய்யறது அதுவே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. 10 டேஸ்க்கு ஒரு நாள் கூட ஒரு சும் தண்ணி நான் அதுக்கு கொடுக்கறது கிடையாது. அந்தளவுக்கு ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கு. நானும் சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பேன், ஏதாச்சும் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு எப்படி இந்த ஈரம் கிடைக்குது என்னன்னு எனக்கு தெரியலங்க. இவ்வளோ இலைங்களுக்கும் டெய்லி கூட காஞ்சிரும் அந்த தண்ணி, அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி. ஆனால் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த மண் எப்போ தொட்டு பார்த்தாலும் ஈரமாகவே இருக்குது. எனக்கு கொஞ்சம் பயம், இது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஏதாச்சும் ஆகிட்டு போகுது இவ்வளோ அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இது யாரும் சொன்னாங்க, இந்த கருமஞ்சள் வச்சா அது வந்து வளர்ந்து வந்து அது கூட ஒரு ராசி இருக்குது அப்படின்னலாம் வந்து என்ன யாரோ வீடியோவில் பேசினது தான் கேள்விப்பட்டேன் நான். இது எந்த அளவுக்கு செழிப்பாக வளர்த்தோ அந்தளவுக்கு நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நடுறவங்களை பொறுத்து ஒரு ஒருத்தர் கைராசி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க.
அந்த வீடியோ பாருங்க. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கருமஞ்சளை வச்சு வளருங்க. மஞ்சள் வச்சாலே அவ்வளோ பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க. அந்த செடி இவ்வளோ செழிப்பாக வளருது, எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் அப்படின்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மண் கலக்கி அந்த மஞ்சள் வச்சதோடு சரி, வெறும் குப்பை மண் தான், அதுக்கு மண் புழு உரம் எதுவும் கிடையாது. மண் கோக்கப்பிட்டு சும்மா அந்த தோட்டத்தை இலைத்தலைகள் குப்பை தான், மற்றது எதுவும் கிடையாது. அந்த போட்டிருக்கேன். இந்த கருமஞ்சளினுடைய வளர்ச்சி ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது எனக்கு. இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு இது வளர்ப்பு இது பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இது தான் ஒரே ஒரு கிழங்கு வச்சு விட்டது தான், இத்தனை குறுத்து இத்தனை கிளைகிட்டு வந்திருக்கு. இது அறுவடை பண்ணி எவ்வளோ மஞ்சள் வருதுன்றது பார்க்குறது தான் இது எனக்கு இது சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு கிழங்கு நான் 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால சரி நம்ம வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செம சூப்பராக வந்திருக்கு. பார்ப்போம், இதை அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது ஆளுங்களை லைக் போடுங்க, யாருக்கும் ஷேர் பண்ணுறது அந்த பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.